நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே இப்போ ஆர்ஜிபிக்கு எதிரான ஒரு தீவிரமான பயிற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. பயிற்சியில் என்னென்ன சம்பவத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க, யாரெல்லாம் தீவிரமான பயிற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்கா, பயிற்சி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும், நம்ம சிஎஸ்கே ஆர்ஜிபி மோத போகிற மேட்ச்சில் ஆர்ஜிபிக்கு எதிராக சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவனில் இருக்கக்கூடிய அந்த நாலு ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து யார், யாருக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, நம்ம மொயின்அலியோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம சிஎஸ்கே யார் எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம்னா லைக்கை கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிஎஸ்கேட ப்ராக்டிஸாக பார்த்துக்கலாம். நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே ரீசெண்டாக பெங்களூரில் வந்து லேண்ட் ஆயிருந்தாங்க. இப்போ ஆர்ஜிபிக்கு எதிரான ஒரு தீவிரமான பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நேற்று நைட்டில் இருந்து தான் நம்ம சிஎஸ்கே பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆர்ஜிபி வீரர்களாக இருக்கட்டும், நம்ம சிஎஸ்கே வீரர்களாக இருக்கட்டும், ஒரு தீவிரமான பயிற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சிஎஸ்கே சார்பாக தீபக் சகர் அதிக நேரம் வந்து வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காரு. ஃபுல்லாகவே பவுலிங் ப்ராக்டிஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம தீபக் சகாரே வந்து ஒரு ஃபோட்டோவை வந்து வெளியிட்டிருந்தார். அதில் ஃபுல்லாக நம்ம தீபக் சகர் வந்து அதிக நேரம் பயிற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்காரு. நம்ம சிஎஸ்கேட இளவீரரான அவினாஷ் ராவோ இவரும் அதிக நேரம் வந்து பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காரு. சிஎஸ்கேவில் இருக்கக்கூடிய இளவீரர்கள் எல்லாருமே ஒரு தீவிரமான பயிற்சியில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பிளேயிங் லெவலில் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ எல்லா வீரர்களுமே இப்போ ஒரு தீவிரமான பயிற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க நம்ம ஆர்ஜிபிக்கு எதிராக. அடுத்து அந்த நாலு ஃபாரின் பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆர்ஜிபிக்கு எதிராக நம்ம சிஎஸ்கே சார்பாக இருக்க போகிற அந்த நாலு வீரர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ரச்சன் ரவீந்திரா வந்து கன்ஃபார்மாக இருக்க போகிறாரு. இப்போதைக்கு ஒரு ஃபார்முக்கு வந்து திரும்பி இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஃபார்மில் இருந்துட்டு இருக்காரு. ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்த போகிறாரு நம்ம ஆர்ஜிபிக்கு எதிராக. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மிட்சலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு நல்ல கம்பக்கை கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம சிஎஸ்கேக்காக அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ரீசெண்டாக நடந்த மேட்ச்லாம் பார்த்துருந்தோம், அதிரடியை வந்து தொடங்கியிருக்காரு நம்ம மிட்சல். ஸோ அவரும் வந்து கன்ஃபார்மாக இருக்க போகிறாரு. மூணாவது இடத்துல நம்ம ஷேண்டாவா இல்லைனா தீக்ஷனாவா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஷேண்டாவே வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா தீக்ஷனாவை போன மேட்ச் பார்த்துருந்தோம், ஒரு ட்ராப்லாம் பண்ணியிருந்தாரு. ஸோ கேட்ச் வந்து எப்போதுமே முக்கியமாக வந்து பார்க்கப்படுது எல்லா மேட்சுக்குமே. நம்ம ஷேண்டா வந்து எடுத்துகிட்டு வர்றது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஷேண்டா பேட்டிங் பவுலிங் அப்படின்னு தரமான சம்பவத்தை பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நம்ம மொயின்அலியோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம ரிச்சர்டை தான் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இருக்க போகிறது. வெளிநாட்டு ஸ்பீட் பவுலர் தேவை அப்படிங்கிறதுனால நம்ம ரிச்சர்டை தான் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ரிச்சர்ட் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம சிஎஸ்கே ஆர்ஜிபிக்கு எதிரான பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணதாக இருக்குது, ஆர்ஜிபிக்கு எதிராக எந்த ஃபாரின் பிளேயர்லாம் வந்து இருப்பாங்க, யாருக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.